ஹலோ, இவ்வளோ சினிக்கேந்திரமாக தெரியுமா பார்க்க போகிறோம். நம்ம வந்து கலக்காத்தோலை வந்து எப்படி செடிகளுக்கு யூஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த கலக்காத்தோலை வந்து நான் இன்றைக்கி வந்து லிக்விட் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். இப்போ வந்து நம்ம வந்து கலக்காத்தோலை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கம்மியாக எடுத்திருக்கேன், ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோன்னு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கையில் வந்து நசுக்குனாலே உடையணும், அப்போ அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்சதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கலக்காத்தோலை வந்து தண்ணியில் கரைய அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு சைடு வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து இந்த கலக்காத்தோலை வந்து ஒல்ட்டர் தண்ணி அளவு கலக்கணும். இதை அப்படியே கூட செடிக்கு போடலாம், ஆனால் சீக்கிரமாக மக்காது. அதனால தான் நம்மளை வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் ஆக்கி கொடுக்குறோம். திருப்பி சொல்கிறேன், நைஸாக அரைக்கணும், ஏன்னா அப்போ தான் இது பண்ண முடியும். நான் 200 கிராம் அளவு எடுத்தேன், இப்போ வந்து 100 கிராம் அளவாக இருக்குது. இந்த 100 கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து நம்ம இது பண்ணணும். இதை வந்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா இது வந்து சீக்கிரமாக கரையாது, எல்லாம் மேலேயே இருக்கும் தண்ணி மேலேயே. அதனால் நீங்கள் வந்து கையாலேயும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 3 நாள் அளவுக்கு வந்து இதை ஊற வச்சுருங்க. நல்லா 3 நாள் கழித்து இதை வந்து பார்க்கலாம். இதை வந்து ஒரு நல்லான இடத்துல வச்சுருங்க. இப்போ வந்து 3 நாள் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. இதை வந்து டெய்லியும் குளிக்க விடணும், ஏன்னா அப்போ தான் அந்த கலக்காத்தோலை அடியில் போய் தங்காது. இதை ஓப்பனே பண்ண முடியல, ஏன்னா கேஸ் அவ்வளோ அடிச்சிருக்கு. நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. நம்ம தண்ணி எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து கலக்காத்தோலை ஒரு 3 நாள் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு குச்சை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா அந்த கலக்காத்தோலை வந்து அடியில் தங்கி இருக்கிறதுலாம் இப்போ தான் வரும். மிக்ஸ் பண்ணி விட்டாராம். இப்போ பாருங்கள், இன்னும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை வந்து அப்படியே எடுத்து செடிக்கு ஊட்டினா நமக்கு வந்து அந்த கலக்காத்தோல்லாம் வந்து சீக்கிரமாக மக்காது. அதனால் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கெட் எடுத்து அந்த ஃபில்டர் வச்சு அதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா அந்த சக்கையெல்லாம் திருப்பி போயிருக்கும் மிக்ஸு கொஞ்ச நேரம் ஆனதுனால. இப்போ வந்து இது மாதிரி தேங்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா அந்த சக்கையெல்லாம் வந்து அதில் இருக்கும். அதனால் நம்ம வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் போயிடுச்சு அந்த தண்ணியெலாம். திருப்பி அதே மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வந்து பாருங்கள், கொஞ்சம் நல்ல டார்க்காக இருக்குது. இதை வந்து இன்னும் டைல்யூட் பண்ணும். இது வந்து 1:1 அளவுக்கு வந்து டைல்யூட் பண்ணும். இப்போ நான் வந்து இது 1 லிட்டர் அளவு எடுத்துருக்கேன், இதை வந்து இன்னொரு 2 லிட்டர் ஆக்கணும். இதோட 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ இதை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் செடிக்கு ஊற்றலாம். இப்போ நான் வந்து வெண்டை செடிக்கு ஊற்றுறேன். இந்த வெண்டை செடியை வந்து மண்கலை வீடு வேலையை போட்டிருப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. இதுக்கு வந்து நிறைய சத்து தேவை, அப்போ தான் அந்த காய் வைக்கும். இதை வந்து இப்போ வந்து நாம் வந்து எவ்வளோ ஊட்டணும்னா ஒரு 200 ml டு 300 ml வந்து ஊற்றலாம். நான் இப்போ வந்து 200 ml அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா சுற்றி விட்டு ஊற்றி விட்டுருங்க. இதை நீங்கள் வந்து நல்லா பெரிய குரோ பேக்காக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.